பிளஸ் டூ படித்த பிறகு மேற்படிப்புக்கு எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெளிவில்லாமல் இருந்தது. நான் முதல்வன் திட்டத்தை பார்த்த பிறகு தெளிவும் விழிப்புணர்வும் எனக்கு கிடைச்சது. அடுத்தது என்ன ஆகலாம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலான்னு நான் முதல்வன் திட்டத்தை பார்த்த பிறகு எனக்கு ஒரு சுய முடிவு எடுக்கிற தன்னம்பிக்கை கிடைச்சிருக்கு. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய நம்ம முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. விஸ்வநாதன் ஆனந்துடன் செய்தியாளர் மீனா நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம். 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடர் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் ஜூலை மாத இறுதியில் தொடங்க இருக்கின்ற நிலையில் இந்திய அணிக்கான பயிற்சி முகாம் நடைபெற்று வருகின்றது. இதில் 5 முறை உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் இந்திய அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவரிடம் தொடருக்கு இந்திய அணி தயாராகி வரும் வியூகம் குறித்து கேட்கலாம். இந்த முறை இந்த செஸ் ஒலிம்பியாட் தொடரை நடத்துவதற்கு இந்தியாவிலேயே பல மாநிலங்கள் போட்டி போட்டாங்க. தமிழ்நாடு அதை மிக விரைவாக கைப்பற்றி நடத்த தயாராக இருக்காங்க. ஒரு தமிழராக இங்கே நடக்கிறது உங்களுக்கு எந்த அளவிற்கு பெருமையாக இருக்கு? அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியில் இருக்கிற 20 வீரர்களில் 6 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடு? ஸோ முதல்ல இது இந்த ஒலிம்பியாடுக்கு பிட்டை கொடுக்க முடிஞ்சதே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது 5-6 மாதம் வேலை செஞ்சு ரெடியாகி கொடுக்குற பிட்டு 3-4 நாளில் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி அந்த தைரியம் இருந்தது. எங்களால் செய்ய முடியும், கேரண்டி கொடுக்குறேன், செய்ய போகிறோன்னு. அதனால் எல்லாத்தையும் சீக்கிரம் செய்ய முடிஞ்சுது. ஏன்னா இது February 24 அந்த கழிஞ்சு தான் திடீர்னு இந்த வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ப்ரொஃபஷ்னலாக நடத்தின்ட்ருக்காங்க. எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது தமிழ்நாடு அரசு இதை பிரமாதமாக நடத்த போகிறாங்கன்னு. அதுக்கும் மேலே இவ்வளோ பேர் டீமில் இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதல் ஸ்டேட், அது எப்போவுமே இருந்துருக்கு. ஆனால் அந்த அது இன்னும் தொடர்பாக போயின்ட்டுருக்குன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த 20 வீரர்களுமே பல்வேறு நாடுகளில் பல போட்டிகளில் பங்கேற்றிருக்காங்க. உங்களுடைய ஆலோசனை இந்த போட்டியில் எந்த அளவுக்கு ஆட்டத்திறனையும் நுணுக்கத்தையும் அதிகரிக்கிற விதமாக இருக்கும், வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குறதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம பிளேயர்ஸ் இப்போ எந்த அளவுக்கு தயாராகிட்டு வராங்க? எல்லோரும் நான் சொன்ன மாதிரி யங் பிளேயர்ஸ், அவங்க கலந்த போட்டிகளெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த ப்ராக்ரெஸ்ஸை பார்த்தா இவங்க இன்னும் இந்த வருஷத்தில் இப்போலேருந்து இன்னும் 2 மாதத்தில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு. அண்டு நான் நம்மளுக்கு மெடல் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருப்பி தான் சொல்லுவேன், அதை நம்ம ஜெயிக்கணும். ஸோ மோர் தென் 2000 வீரர்கள் 198 நாடுகள்லேருந்து வராங்க. ஸோ எந்த அணி நமக்கு வந்து டஃப்பாக இருக்கும், இந்திய அணிக்கு எந்த ஒரு நாடு டஃப்பாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம்? US, சைனா, ரஷ்யா இந்த மாதிரி நார்மலாக மெடல் ஜெயிக்கிற நாடுகள் தான் மெயின் ரைவல்ஸாக இருப்பாங்க. ஜூலை மாத இறுதியில் நடைபெற உள்ள 44வது செஸ் ஒலிம்பியாட் தொடருக்கு இந்திய அணி சிறப்பாக தயாராகி வருகின்றது. கண்டிப்பாக இந்திய அணி இந்த முறை பதக்கத்துடன் திரும்பும் என்று விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார். கலைஞர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் என் செந்தில் மற்றும் மணிகண்டனுடன் செய்தியாளர் மீனா.